ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட தம்பி ஒருத்தன் கேட்டிருந்தான், ஸோ ஏஓஎஸ் காயின்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி சீக்கிரமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிறது, ஒரு வாரத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா அப்படின்னு கேட்டிருந்தான். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வீடியோ ரெடி பண்ணேன், பட் ஆனால் ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ திருப்பி நான் இப்போ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு இது கண்டென்ட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஏஓஎஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 அந்த மாதிரி 4000-4500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் உங்களால் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வீக்லி உங்களுக்கு 2100 காயின்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏஓஎஸ் காயின்ஸ். ஓகேங்களா, இது நீங்கள் பேட்டில் நீங்கள் டெய்லி பேட்டில் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக 2100 இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாரத்தில். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இங்கே ஃபேர் பிளே பாயிண்ட்ஸுக்கு அப்படின்னு ஒரு 20 கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு 140 கிடைக்கும். ஓகேவா, உங்களுக்கு 2100 பிளஸ் 140 2200 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 200-250 வச்சுக்கோங்க அரௌண்டாக. ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெய்லி ஈவெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து டெய்லி மிஷின்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 காயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் 700 காயின்ஸ் ஆச்சு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க இதோட சேர்க்கும் போது எப்படியும் ஒரு 2900 அந்த மாதிரி காயின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே ஸ்கோர் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பான், அதில் உங்களுக்கு ஒரு 200 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 3100 காயின்ஸ் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு நமக்கு ஒரு மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக கூட உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏஓஎஸ் காயின்ஸ் அண்டர் வே அப்படின்ட்டு உங்களுக்கு வீக்கெண்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி இது கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 10 மேட்ச் விளையாடணும். இது உங்களுக்கு 2 நாள் கிடைக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் சாட்டர்டே வந்து ஒரு 10 மேட்ச் விளையாடிங்கன்னா 1000 காயின், சண்டே வந்து ஒரு 10 மேட்ச் விளையாடிங்கன்னா 1000 காயின். ஸோ இதுலேயே 2000 காயின் ஆச்சுது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸ் கிட்ட கிடைச்சிது. இது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே யூனிட் ஸ்குவாட் இருக்கும். உங்களோட யூனிட் ஸ்குவாட்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 ஏஓஎஸ் காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ அப்படி இல்லை, அதோட யூனிட் ஸ்குவாடோட பாயிண்ட்ஸ் மெத்தடும் மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு வேறு எம்ப்ளம்ஸ் வந்து கோல்டு சில்வர்லாம் கிடைக்கிறது மாதிரி கூட உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் எம்ப்ளம் பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாடி 500 இப்போ 300 ஏஓஎஸ் காயின் தான் உங்களுக்கு யுனைட் ஸ்குவாட்லேருந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களோட உங்கள் டீம் உங்கள் யுனைட் ஸ்குவாடு மொத்தமாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இதில் உள்ள எல்லா ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஏஓஎஸ் எக்ஸ்ட்ரா ஏஓஎஸ் வீக்கெண்ட் அந்த இது கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 காயின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3500 காயின்ஸ் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நார்மலான வீக்கெண்டில் உங்களுக்கு 3200 காயின் 3500 காயின்ஸ் கிட்ட உங்களுக்கு நார்மலாக கிடைக்கும் சொல்லாமல். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வீக்கெண்டில் கொடுப்பாங்க, 1 வீக்குக்கு ஒருக்கா இல்லைனா 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது மூலமாக ஒரு 2000 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் தோராயமாக ஒரு வாரத்தில் குறைஞ்சது 4000 காயின்ஸு ஷுவராக நீங்கள் எடுத்துக்க முடியும். சரியா சொல்லுங்களா. ஸோ உங்களுக்கு காயின் சேர்க்கறதுக்கு இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஸோ டெய்லி நீங்கள் உள்ள மிஷின்ஸ்லாம் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு கிட்டத்தட்ட காயின்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஏன்னா இப்போதைக்கு வரக்கூடிய போக்குமா சொன்னு பை பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் ஆகுது. ஸோ 12000-14000 காயின்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் காயின்ஸை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தான் ஒரு மந்த்துக்கு ஒருக்காவது நீங்கள் வரக்கூடிய போக்குமாரத்தில் ஒரு பெஸ்ட் போக்குமாரி ஒன்று பை பண்ணிக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் அதுக்கான தகவல் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு லவ் யூ சும்மா சேனல்களா. டாடா, சி யூ, டேக் கேர், லவ் யூ லாட்.